பேட்டரியால் இயங்கக்கூடிய 4 ரோந்து வாகனம் போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் இன்று தொடங்கி வைத்தார். கோவை டிசம்பர் 29 கோவையில் உள்ள ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடை நிறுவனம் தனது சிஎஸ்ஆர் தொகையிலிருந்து 4 பேட்டரி கார்களை கோவை மாநகர காவல்துறைக்கு வழங்கியுள்ளது. இதற்கான சாவியை போலீஸ் கமிஷனரிடம் அந்த நிறுவனத்தினர் வழங்கினார்கள். போலீஸ் கமிஷனர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதுகுறித்து போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் கூறியதாவது, ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனம் பேட்டரியால் இயங்கக்கூடிய 4 கார்களை மாநகர காவல்துறைக்கு வழங்கியுள்ளது. ஒரு காரின் மதிப்பு ₹15 லட்சம் இருக்கும். மொத்தம் ₹60 லட்சம் மதிப்புள்ள 4 கார்களை வழங்கியுள்ளார்கள். இந்த கார் ஒரு முறை பேட்டரி சார்ஜ் செய்தால் 220 கிலோமீட்டர் தூரம் ஓடக்கூடியது. இந்த கார்களில் வயர்லெஸ் உள்ளிட்ட அனைத்து கருவிகளும் பொருத்தப்பட்டு இருக்கும். இது மாசு கட்டுப்பாட்டை குறைக்க வசதியாக இருக்கும். இதில் 2 வாகன ரோந்துரு பணிக்கும் 2 வாகனங்கள் குற்றத்தடுப்பு பணிக்கும் பயன்படுத்தப்படும். இனி படிப்படியாக கூடுதல் பேட்டரி கார்கள் பயன்படுத்தப்படும். இவ்வாறு அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் துணை கமிஷனர்கள் ஸ்டாலின், சரவணகுமார், சுஹாசினி, ராஜ்கண்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர். காவல்துறைக்காக ஜோஸ் ஆலுகாஸ் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக 4 எலக்ட்ரிக்கல் மஹிந்திரா எக்ஸ்யூவி கார்கள் பேட்ரோலிங் பர்பஸுக்காக கொடுத்துருக்குறாங்க. இது சம்மந்தமாக ஏற்கனவே அரசுக்கு அனுமதி கேட்டு ஜிஓ இஷ்யூ பண்ணி அதன் அடிப்படையில் இன்றைக்கி கோவை மாநகர காவல்துறை மக்களினுடைய பயன்பாட்டிற்காக இந்த 4 ரோந்து வாகனங்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றன. இதில் முதல் முறையாக டிராஃபிக் பேட்ரோல்ஸ், 2 டிராஃபிக் பேட்ரோல்ஸ் வந்து அறிமுகப்படுத்தலாம். ஒன்று வந்து வெஸ்ட், அதாவது நம்முடைய நகரத்தில் மேற்கு பகுதியில் உள்ள போக்குவரத்தை சீர் செய்வதற்காக, இன்னொன்று கிழக்கு பகுதி அவினாசி ரோடு திருச்சி ரோடு. இந்த டிராஃபிக் பேட்ரோல் வந்து நம்முடைய மாநகரத்தில் வளர்ந்து வரக்கூடிய வாகனங்களினுடைய எண்ணிக்கையை மனதில் கொண்டு பொதுமக்கள் சாலைகளில் சீராக பாதுகாப்பாக பயணிப்பதற்காக இந்த போக்குவரத்து ரோந்து பணிக்காக இந்த வாகனங்கள் இன்று ஈடுபடுத்தப்படுகின்றன. அது தவிர 2 வாகனங்கள் க்ரைம் கண்ட்ரோலுக்காக பேட்ரோலிங்காக பயன்படுத்தப்படும். இதில் 4 வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள். கோவை மாநகர காவல்துறை சார்பாக ஏற்கனவே கோவை மாநகர காவல்துறையை கார்பன் நியூட்ரல் சிட்டியாக மாற்றுவதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வந்தோம். அதன் ஒரு பகுதியாக இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கார்பன் எமிஷன், அதாவது கரியமில வாயு வெளியிடுவதை குறைப்பதற்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்புகிறோம். சார், ஒரு கார் மதிப்பு எவ்வளவு சார்? ஒவ்வொரு மொத்தம் வந்து 4 கார் சேர்ந்து வந்து 60 லட்சம் ரூபா மதிப்புள்ள சார். அந்த இவி ஆட்டோஸ் அந்த ரேஸ் கோர்ஸில் பெட்ரோலிங்கெல்லாம் கொடுத்துருவோம், அதெல்லாம் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு? எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இ வெஹிக்கிள் வந்து நம்ம சின்ன சின்ன சந்துகளில் ரோந்து பணி செய்வதற்காக இ ஆட்டோஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தோம். அது நல்ல பயனுள்ளதாக இருக்குது. அதே போல் ரேஸ் கோர்ஸில் பேட்டரி ஆப்ரேட்டட் இந்த ட்ரைவீலர் மாதிரி ஒரு ரோந்து வாகனம் அறிமுகப்படுத்தியிருந்தோம். அதில் இன்னும் இப்போது மற்ற ஸ்மார்ட் சிட்டி ஏரியாஸ்க்கும் விரிவுபடுத்த இருக்கின்றோம். கூடிய சீக்கிரத்தில் அதிகமாக. தேங்க்யூ.